வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹோம்மேட் கீ. பட்டர்லேருந்து சுலபமாக எப்படி நெய் தயாரிக்கலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு இதில் 2 LB அன்சால்டட் க்ரீம் பட்டர் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த பட்டர் மெல்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம 1 டீஸ்பூன் சீரகத்தை எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் ஃபஸ்ட்டே கூட தயார் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பட்டர் மெல்ட் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் சமைக்கணும். இப்போது இதுக்கு மேலே படர்ந்துருக்கிற இந்த மில்க் சாலிட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா நம்மளோட பட்டர்லேருந்து பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த மில்க் சாலிட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி கிளியராக நம்மளோட பட்டர் இருக்குது. இதுதான் கிளாரிஃபைட் பட்டர். சில பேர் இந்த கிளாரிஃபைட் பட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை ஃபில்டர் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம இந்தியன் ரெசிபீஸில் வந்து ஒரு நட்டி ஃப்ளேவரோடு இருக்க கீயை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ராசஸ் பண்ணணும். ஸோ ஃபர்தராக நம்ம இந்த பட்டரை குக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம அந்த பபுள்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மெல்ட் பண்ணுறப்போ ஒரு சாலிட் மில்க் லேயர் இருந்தது இல்லையா, அது மாதிரி வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் கீனாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ இந்த கீ பண்ணுறதுக்கு பட்டரோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நல்ல குட் குவாலிட்டி பட்டராக வாங்கிக்கணும். இப்போ இந்த சாலிட் லேயர் அக்ரெசிவாக பொங்கி வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் ரொம்ப கவனமாக பார்த்துட்ருக்கணும். இப்போ இந்த மில்க் சாலிட்ஸ் எல்லாம் மேலே படர்ந்து இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆக ஆரம்பிக்கும். இது எல்லாம் குறைய ஆரம்பித்து ஃபுல்லாக நம்மளுக்கு பட்டரில் இருக்க மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாம் தரோவாக ரிமூவ் ஆகிடும். ஸோ இது கிளியர் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் சீரக பொடியை சேர்த்து உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை மூடி போட்டு மூடி வச்சிடணும். பாருங்கள் இவ்வளோ கிளியராக இருக்க, அடியில் நம்மளுக்கு அந்த மில்க் சாலிட்ஸ் எல்லாம் படிஞ்சு வந்திருக்கோம். அதுதான் கிளியர் இண்டிகேஷன் நம்ம கீ தயாராகிடுச்சுன்றதுக்கு. இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 1/2 hour ரெஸ்டில் விட்டுடலாம். நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மில்க் சாலிட்ஸை சப்பாத்தி டோவில் போட்டு பிசைஞ்சு சப்பாத்தி செய்யலாம். இப்போது இந்த கீயை 1/2 hour கழித்து எடுத்து ஃபில்டர் பண்ணி ஒரு க்ளீன் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு அப் டு 3 months வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிங்கன்னா 12 months வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சுலபமாக நெய் தயாராகிடுச்சின்னு. இந்த நெய் பார்க்குறதுக்கு நல்லா மணல் மணலாக திரி திரியாக நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.